மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் அதில் இருக்கக்கூடிய இயல் 2ல இருக்கக்கூடிய கதையியல் அப்படிங்கிற பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் கதையியல் அப்படின்னா நமக்கு உடனே சின்ன வயசுல ஞாபகத்தில் வரும், பாட்டி தாத்தாக்கள் சொன்ன கதைகள், அப்பா அம்மாக்கள் சொன்ன கதைகள்லாம் ஞாபகத்தில் வரும். இப்போ அந்த கதையை குறித்து, கதையியல் இதை குறித்து இந்த பாடப்பத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழில் கதை இலக்கியம் குறித்த சான்றுகள் தொல்காப்பியத்தின் கிடைப்பதன் மூலம் அதன் தன்மையை நாம் அறியலாம். தமிழின் மரபு பண்புகளோடும் மேலை நாட்டினமிருந்து பெறப்பட்ட வடிவ நேர்த்தியோடும் தமிழ் சிறுகதை தோன்றி வளர்ந்தன. இப்பாடப்பகுதியில் தமிழ் சிறுகதையின் வளர்ச்சி குறித்தும், அதுதான் நமக்கு வந்து தமிழ் சிறுகதைகளின் வளர்ச்சி குறித்தும் பல்வேறு காலகட்டம் எழுதிய படைப்பாளர்கள் குறித்தும் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. நல்ல கதை இலக்கியங்களை படிப்பதற்கும் திறனாய்வு செய்வதற்குமான வழிகாட்டல் பொருத்தமான எடுத்துக்காட்டுகளோடு அமைந்துள்ளது. சிறுகதை எழுதுவதற்கு வழங்கப்படும் பயிற்சி சிறந்த படைப்பாளர்களை உண்டாக்கும். மேலும் இப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ள கதை சிறுகதைகள் அயலக எழுத்தாளர் சிறுகதை, அயலக சிறுகதை, மொழிபெயர்ப்பு சிறுகதை, குறுங்கதை, நுண்கதைகள் என படிப்பவர்கள் படிப்பு திறன்களை ஏற்படுத்தும் சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் சிறுகதை தோற்றம் வளர்ச்சியும், சிறுகதை வாசிப்பு திறனாய்வு, சிறுகதை எழுதும் கலை, அப்புறம் வந்து இதெல்லாமே கதைகள், யானையின் சவு, பூ திரும்ப இருக முடிய கதைகள், நசுக்கம், பேபி குட்டி, பசி, அஷமஞ்ச பாபுவின் நாய், ரப்பர் பந்து, பனித்துளியின் பேச்சு, ஒற்றை குரல், இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய கதைகள். இதெல்லாமே நம்ம வந்து வரிசை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல தமிழ் சிறுகதை இதனுடைய தோற்றம் வளர்ச்சியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இதில் என்ன சொல்றாங்க, ஆதிமனின் தனது அனுபவத்தை அல்லது நடந்த நிகழ்வை அடுத்த வருடம் விவரித்து சொல்லும் போது கதை சொல்வதும் கலை ஆரம்பித்தது. அதை சொல்பவர் தமது சொல்லும் திறனுக்கு ஏற்ப உண்மைகளோடும் வர்ணனைகளோடும் சொன்னபோது அது கேட்போரை கவர்ந்தெழுக்கிற வலிமையான தொடர்பு வடிவமாக உருவானது. தொடக்கத்தில் தமிழ் மரபில் வாய்மொழியாகவே சொல்லப்பட்டன. பின் உரைநடை கலந்த கதைப்பாடல்கள் கதைகளை தந்தன. மொழியின் வரிவிடவும் செழுமைப்பட்ட பிறகு கதை இலக்கியம் எழுத்தில் பதிவானது. தமிழின் தொன்மையான இலக்கிய நூலாகிய தொல்காப்பியத்தின் பொருள் மரபில்லா பொய் மொழியானும் பொருளோடு புனந்த நகை மொழியானும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் அதிகாரத்துல செய்யல் 1420 சொல்றார். அடிகளை தமிழின் உரை நடை மரபை உணர்த்தும் அடிகளாக கொள்ளலாம். இப்பொருள் மரபில்லா பொருள் பொய்யா மொழி எனும் என்பதற்கு, பொய் மொழி என்பதற்கு கற்பனை கலைந்த புனைவு மொழியாக, அதாவது யானையும் குருவியும் தமக்குள் நட்பு பாராட்டி பேசிக் கொள்வதை போல எனவும், பொருளோடு புனந்த நகை மொழியான என்பதற்கு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு என்றும் உரையாசிரியர் விளக்கம் தருவார். மரபிலிருந்து மேற்கூறிய இரு குறுகளையும் எடுத்துக்கொண்டு பாரதியார் தமது கதை உருவாக்கினார். அவரது காக்காய் பார்லிமெண்ட் கதையில் காகங்களின் பேச்சு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சாக இருக்கின்றன. அப்ப காக்காய் பார்லிமெண்ட் கதை எழுதின யாருன்னா பாரதியார். இந்த மரபு குறுகளுடன் அமைந்த அவருடைய ஆறில் ஒரு பங்கு கதை தமிழின் தொடக்க கால கதைகளில் ஒன்றாகும். சிறுகதையின் மேலை நாடுகளின் இலக்கிய வடிவமாக திறன் ஆய்வாளர்கள் வரையறுக்கின்றனர். உலக சிறுகதைகள் அமைந்த வடிவமைத்து பின்பற்றியே தமிழ் சிறுகதைகளும் எழுதப்பட்டன. சிறுகதை என்பது ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருள் மட்டுமே பற்றி எழுதுவதால் சிறுகதை என்ன, ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருள் பற்றி மட்டுமே எழுதுவது. எந்த நோக்கத்தோடு கதை எழுதப்படுகிறதோ அதை நோக்கியே கதையின் அனைத்து கூறுகளும் செல்லும் ஓர்மை கொண்டது. வாசகன் ஊகித்தறிய முடியாத ஒரு சிறப்பு திருப்பத்தை இறுதியில் கொண்டு முடிவது. இந்த வரையர்களுக்கு உட்பட்டு திறன் ஆய்வாளர்களால் சிறுகதையின் வடிவம் மதிப்பிடப்படுகிறது. தமிழில் மேற்கூறிய சிறுகதைக்கான வடிவ அமைதியும் வெளிவந்த முதல் சிறுகதை வாவேசு என அழைக்கப்பட்ட வரகநேரி வேங்கட சுப்பிரமணியம் எழுதிய குளத்தங்கரை அரசமரம், இதுதான் தமிழில் தோன்றிய முதல் சிறுகதை என்று அறியப்படுகிறது. அரசமரம் பேசுவது போல அமைந்த இக்கதை அதன் சமகால சிக்கலின் பாவ பேசி செல்கிறது. ஆ மாதையாவின் சிறுகதைகளும் தொடக்க கால சிறுகதைகளாக அறியப்படுகின்றன. தமிழ் சிறுகதை படைப்பாளர்களை பொதுவாக 5 தலைமுறையினராக பிரித்து மதிப்பிடலாம். முதல் தலைமுறை யாருன்னா, தமிழின் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். அவரது சமகால எழுத்தாளர்களாக நா பிச்சமூர்த்தி, மௌனி, கூப்பர் ராஜகோபாலன், பி எஸ் ராமையா, சிதம்பர சுப்பிரமணியன் ஆகியோரை தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளாக கொள்ளலாம். இவர்கள் அனைவரும் சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மணிக்கொடி இதழில் எழுதியவர்கள் என்று அழைக்கப்பட்டது. நான் பார்த்தசாரதி, அகிலன் ஆகியோர் புகழ்பெற்ற இலட்சியவாத கதைகளை படைத்தனர். இக்காலகட்டத்தில் எழுதிய கல்கி பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகளை தந்தார். 2 தலைமுறையில் யார் வர்றாங்கன்னா, புதுமைப்பித்தனை தொடர்ந்து லாசா ராமாமிர்தம், கானா சுப்பிரமணியம், சி சு செல்லப்பா, எம் வி வெங்கடராமன் பாருங்க, லாசா ராமாமிர்தம், கானா சுப்பிரமணியம், சி சு செல்லப்பா,
அப்புறம் எம்வி எம்வி வெங்கட்ராம், ஆர் சண்முக சுந்தரம் போன்ற படைப்பாளிகளிடம் எழுந்த சமரசம் இல்லாத சமூக விமர்சன கதைகள் எழுந்தன. பெண்களால் எழுதப்பட்ட பெண்ணுலக சித்திருப்பு கதைகள் குமுதினி, டி பி ராஜலட்சுமி, சிக்கி சரஸ்வதிமல் போன்றவர்கள் எழுதப்பட்டன. மூன்றாம் தலைமுறை யாரு அப்படின்னா, இக்காலகட்டத்தில் முன்னோடிகள் போட்ட பாதையில் வேகம் பிடித்த தமிழ் சிறுகதை அதன் உச்சங்களை தொட்டது. எளிய மனிதர்களின் பண்பு நலன்களை நுட்பமாக பல பதிவு செய்த அக்கு அழகிரிசாமி, கவித்துவமான சொற்களை படைத்த நகுலன், மனிதர்களின் மனச்சஞ்சங்களை சித்தரித்த ஜி தி ஜானகிராமன், சிறந்த வடிவ ஓர்மையுடன் எழுதிய சுந்தர ராமசாமி, பெருநகர நடுத்தர வாழ்வு எழுதிய அசோகமித்திரன் ஆகியோரின் படைப்புகள் வெளிவந்தன. இதில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அறிவம் தெளிவும் பகுதியில். இதில் வந்து உலக அளவில் சிறுகதையின் வடிவக்கூறுகளை கொண்ட கதைகள் 17 நூற்றாண்டில் எழுதப்பட்டிருந்தாலும் 19 நூற்றாண்டில் தான் முழுவீச்சில் வெளிப்படத் தொடங்கின்றன. அமெரிக்க எழுத்தாளர்களான எட்கர் ஆலன்போ, ஓ ஹென்றி, நதானியல் ஹாதன், வாஷிங்டன் இர்விங் போன்ற சிறுகதைகள் முழுமையான வடிவச்சிறப்புடன் அமைந்த சிறுகதைகளை தந்தன. குறிப்பாக ஓர் ஹென்றின் கதைகளில் வரும் கடைசி திருப்பம் இன்று வரை உலக புகழ் பெற்று விளங்குகிறது. பிரெஞ்சு எழுத்தாளர்களான போம் பவல், மாப்சான், மெரிமி, பால்சாக் போன்றோர் சிறுகதையின் தொடக்க கால நிலையில் அதனை அனைத்து சாத்தியங்களோடும் படைத்து காட்டியவர்கள். இன்றளவும் மாப்சான் கதைகள் உலக புகழ் பெற்று விளங்குகின்றன. தமிழின் சிறந்த சிறுகதை எழுத்தாளரான புதுமை பித்தன் தமிழகத்தின் மாப்பாசான் என்று அழைக்கப்படுவது மாப்பாசன் கதைகளின் வீச்சினை புரிந்து கொள்ள உதவுகிறது. ரஷ்ய எழுத்தாளரான ஆண்டன் செகோவ், துர்கனோவ், கோகல் ஆகியோர் புகழ்பெற்ற சிறுகதைகளை எழுதியவர். செகா சிறுகதை வடிவத்தை மிகச்சிறந்த கலை வடிவம் ஆக்கியவர். இவர் தம் சிறுகதைகள் நகைச்சுவையும் அங்கதமும் கலந்தவை. ரஷ்ய சிறுகதையின் தந்தை என போற்றப்படும் கோகலின் மேலங்கி என்னும் சிறுகதை எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கிய கதை எனலாம். பார்ப்போம். வலியும் அவமானம் நிறைந்த வாழ்வியலை பதிவு செய்த ஜி நாகராஜன், தம் கிராமிய பின்புலத்தை களமாக்கி கொண்டு வட்டார மொழியில் கதை சொல்லும் கி ராஜநாராயணன், பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதிய இந்திரா பார்த்தசாரதி, கற்பனை தவிர்த்து இயல்புவாத படைப்புகளை தந்த நீல பத்மநாபன், குழந்தை உலகியல கதைகளாகிய சார்வாகன், குறியீட்டு தன்மையுடன் கதை எழுதிய நா முத்துசாமி, மறுமையை சித்தரித்த ஆ மாதவன், நாஞ்சில் நாட்டு மக்களின் வாழ்வை எழுத்தில் பதிவு செய்த மா அரங்கநாதன், ஒரு பார்வையாளனாக வாழ்வை நேரடியாக பதிவு செய்த கரிச்சான் குஞ்சு, எளிய மனிதர்களின் மன ஓட்டங்களை எழுதிய ச கந்தசாமி போன்றோரின் படைப்புகள் வெளிவந்தன. முற்போக்கு எழுத்துக்களால் நேரடியாக விவாதித்த மக்களுடன் நேரடியாக விவாதித்த ஜெயகாந்தன் தம் கூர்மையான படைப்புகளால் பெரும்புகழ் பெற்றார். தோ மு சி ரகுநாதன், கே முத்தையா, டி செல்வராஜ், சு சமுத்திரம், பொன்னீலன், சயப்பிரகாசம் போன்றோரும் சிறந்த முற்போக்கு இலக்கியங்களை தந்தனர். ஆர் சூடாமணி, ராஜம் கிருஷ்ணன், கோமகள், லட்சுமி, அனுத்தம்மா போன்றோர் இக்காலகட்டத்தில் எழுதிய பெண் எழுத்தாளர்கள். நான்காம் தலைமுறையில் யார் வராங்கன்னு பார்த்தா, இத்தலைமுறை எழுத்தாளர்கள் பெரும்பாலான மென்மையான மொழியில் வாழ்வின் நுட்பமான தருணங்களை எழுதினர். மன்ன நிலவன், மன்னதாசன், விட்டல்ராவ், பூமணி, நெஞ்சில் நாடன், ஆதவன், பிரபஞ்சன், திலீப்குமார், ஜெயந்தன், தஞ்சை பிரகாஷ், தோப்பில் முகமது மீரான், ராஜேந்திர சோழன், சூரியகாந்தன், சி ஆர் ரவீந்திரன், சி எம் முத்து போன்றோர் சிறந்த படைப்புகளை தந்தனர். இதில் ஜெயகாந்தனுக்கு பிறகு எழுதிய சிறந்த முற்போக்கு படைப்பாளிகளாக கந்தர்வன், தமிழ்ச்செல்வன், மேலாண்மை பொன்னுசாமி, தனுஷ்கோடி ராமசாமி, வேல ராமமூர்த்தி. இந்த வேல ராமமூர்த்தி வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு திரைப்படங்களில் நடிக்கக்கூடியவர், திரைப்படங்களில் இவர் வந்து நடித்திருக்கிறார். இவர் வந்து இந்த வேல ராமசாமி இருக்கார் இல்லையா, இவர் வந்து பாருங்க கிரீன்ல ஒரு ஹைலைட் பண்ணி காட்டிக்கலாம். இவர் இந்த வேல ராமமூர்த்தி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து திரைப்படங்களில் நடிக்கக்கூடியவர். இவர் வந்து சொல்லப்போனால் இந்த ரஜினி முருகன் படத்துல பஞ்சாயத்து பேசுறவராக வர்றாரு, அப்புறம் தொண்டன்கிற படத்தில் சமுத்திரகனியினுடைய அப்பா வருவார், அப்புறம் விஜய் சேதுபதி நடித்த சேதுபதி படத்தில் வந்து அந்த வாத்தியார் கேரக்டரில் வர்றாரு, அந்த எழுத்தாளர் தான் இவர். சோலை சுந்தர பெருமாள், தேனி சீருடையான் போன்றோரை குறிப்பிடலாம். மிக நவீனமான புனித புனைவுடைய கொண்டவர் சுஜாதா. பெண்ணியவாத எழுத்தாளர்களில் அம்பை தளபதி,
போன்றோர் அறியப்பட்டனர். அவர்களை தொடர்ந்து வாசந்தி, சிவசங்கரி, இந்துமதி ஆகியோரது படைப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. ஐந்தாம் தலைமுறையில் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் ஆகியோர் இலக்கிய வாசிப்பை பொது வாசகர்களுக்கும் கொண்டு சென்றவர்கள். பவா செல்லத்துறை, கோணங்கி, பெருமாள் முருகன், சுயம்புலிங்கம், கோபிகிருஷ்ணன், ரா முருகன், சுப்ரபாரதி மணியன், யூமாவாசி, சு வேணுகோபாலன், கண்மணி குணசேகரன் போன்றோர் இக்காலகட்டத்தில் முக்கியமான படைப்பாளர்கள். தமிழில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை எழுதும் செழுத்தாளர்கள் சிவகாமி, பாமா, சோதர்மன், இமயம், அழகிய பெரியவன் ஆதவன், ஆதவன் தீட்சன்யா போன்றோர் குறிப்பிடத்தவர்கள். இந்த அழகிய பெரியவனும் ஆதவன் தீட்சன்யாவும் எழுதின இது வந்து நம்ம 11th பொது தமிழ் புத்தகத்தில் இருக்கு. தற்கால தமிழ் சிறுகதைகள் தளத்தில் வாழ்வின் தருணங்கள் நுட்பமாக இலக்கிய தரமுடையாத இது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இன்றைய தமிழ் சிறுகதைகள் ஆங்கிலத்திலும் பல்வேறு இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகமெங்கும் வாசிக்கப்படுகின்றன. அதன் மூலம் உலகளாவிய இலக்கிய தளத்தில் தமக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை தமிழ் சிறுகதைகள் பெற்றிருப்பது பெருமைக்குரியது ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மாணவர்கள் இதை வாசித்து இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.